வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். வாங்க முதல்ல நேற்றைய கேள்விக்கான ஆன்சரை நாம் பார்க்கலாமா? நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வினா, எதை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள்? இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னா, பேதமையை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து நீதிமொழிகள்ல இருக்குது. வசனத்தோட அதிகாரத்தோட நீங்க கரெக்டா 9:6 நீங்க டைப் பண்ணி நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கங்கராச்சுலேஷன்ஸ், காட் பிளஸ் யூ. இதுக்கு ஆன்சர் பண்ண முயற்சி பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்றதை பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து நேற்று வந்து பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து புதிய ஏற்பாட்டில இருந்து காஸ்பிள்ஸ், அதாவது நற்செய்தி பாடங்கள், நற்செய்தி நூல்கள்ல இருந்து நாம் கேட்டிருக்கோம். நம்மளுக்கு தெரியும் நற்செய்தி நூல்கள்னா வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதுதான் காஸ்பிள்ஸ் சொல்றோம். ஸோ அந்த நாலு புஸ்தகத்துல தான் இதுக்குரிய ஆன்சர் இருக்குது. இன்னும் ஈஸியா சொல்லணும்னா மார்க்ல இருந்து நான் இதுக்குரிய க்வெஸ்சனை நான் எடுத்தேன். ஸோ என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலித் தாகூமி என்பதற்கு என்ன அர்த்தம்? அதனுடைய மீனிங்கை நீங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும். தலித் தாகூமி என்பதற்கு என்ன அர்த்தம்? இயேசுவானவர் ஒரு மிராக்கிள் பண்றாருங்க, ஒரு அற்புதம் செய்யறாரு. அந்த அற்புதம் செய்யும் போது ஒரு சின்ன பெண்ணுக்காக அதை செய்யறாரு. அந்த சின்ன பெண்ணை பார்த்து இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்ன்றத நீங்க சொல்லணும். அந்த வசனத்திலே இதுக்குரிய ஆன்சர் இருக்குது. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. ஸோ ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க நீங்க என்ன பண்ணுங்க, உடனே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்க பதிவு பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நிறைய பேர் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க ஆன்சர் அனுப்புறீங்க, தேங்க்யூ. நீங்க வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் என்னன்னா, நீங்க கீழே இருக்கிற நம்ம யூடியூப்ல கமெண்ட் பாக்ஸ்ல கூட நீங்க அதுக்குரிய ஆன்சரை நீங்க டைப் பண்ணி அனுப்பலாம். ஸோ மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இந்த கொஸ்டின்ஸை நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் பைபிளை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு நான் உங்களை சந்திக்க போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமென்.